இந்து அறக்கட்டளை வாரியம் மற்றும் ஸ்ரீ ஸ்ரீ நிவாச பெருமாள் கோயில் இணைந்து வழங்கும் உலகளந்த பெருமாளின் உன்னதங்கள் தினமும் ஒரு திருவாய்மொழி புரட்டாசி 1 முதல் 31 வரை வழங்குபவர் முனைவர் இரா அன்பழகன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தினம் ஒரு திருவாய்மொழி என்கிற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருவாய்மொழி பாசுரத்தை அறிந்து கொண்டு வருகிறோம். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவருளை பெறுவதற்கு எளிமையான வழி எம்பெருமானையே உபாயமாக கொள்வதுதான் என்று வைணவம் சொல்லுகிறது. அவனுடைய அருளாலத்தான் அவனுடைய திருவடி பேற்றை நாம பெற முடியும். நாரினர் துழாயோன் நல்கின் அல்லது ஏறுதல் எளிதோ வீறுபெரு துறக்கம் என்று பரிபாடல் சொல்லுது. அந்த அடிப்படையில இறைவனுடைய திருவருளை இறைவனையே துணையாக கொண்டு நாம் பெற்று உய்வதற்குரிய வழியை ஒரு திருவாய்மொழி பாசுரம் சொல்லுது. அந்த பாசுரத்தை இன்னைக்கு பார்ப்போம். வைப்பாம் மருந்தாம் அடியரை வல்வினை துப்பாம் புலனைஞ்சும் துஞ்ச கொடானவன் எப்பால் எவர்க்கும் நலத்தால் உயர்ந்து உயர்ந்து அப்பாலாவன் எங்கள் ஆயர் கொழுந்தே. இது பாசுரம். இந்த பாசுரத்தினுடைய பொருள் அமைப்பு மிகச்சிறப்பா இருக்கும். அடியரை வல்வினை துப்பாம் புலனைந்தும் துஞ்சக்கொடான் அப்படின்னு சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில நம்ம வைப்பாம்னு சொன்னார். வைப்பு என்றால் சேமநிதின்னு பொருள். ஆயர்கள் சில நேரங்கள்ல தங்கள்கிட்ட இருக்கிற ஆணிரைகளை விற்பாங்க. எதற்காக விற்பாங்கன்னா, யாரேனும் தன்னுடைய மகளுக்கு சீதனமாக கொடுப்பதற்கு ஆணிரைகள் வேணும்னா விற்பாங்க. யாரேனும் சில பேர் வந்து நான் ஆணிரைகளை வளர்க்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆணிரையினுடைய ஒரு பகுதியை விற்பாங்க. இது எல்லாம் தங்களால ஆணிரைகளை பாதுகாக்க முடியாத அளவிற்கு தங்களிடத்திலே ஆணிரைகள் அதிகமாகும் போதுதான் நடக்கும். ஆணிரைனா என்னன்னு கேட்கலாம். பசு கூட்டங்களும் ஆடு முதலியவும் சேர்ந்ததான் ஆணிரைன்னு சொல்லுவோம். அப்படி விற்று கிடைக்கக்கூடிய பணத்தை சேம நிதியா வச்சுக்குவாங்க. சேம நிதினா எதிர்கால தேவைக்காக நாம சேமித்து வைக்கின்ற பாதுகாப்பு நிதினு அர்த்தம். அந்த சேம நிதியா சேர்த்து வைக்கிற அந்த பணம் அவசர காலத்துல அவங்களுக்கு உதவுற மாதிரி எம்பெருமான் வந்து நம்முடன் இருந்து கொண்டு நமக்கு சிக்கல் வருகிற போது சேம நிதி போல நமக்கு அருள் செய்து உதவுவான் என்பதை வைப்பாம்ங்கிற சொல்லுல சொன்னார். மருந்தாம்னு சொன்னார். நமக்கு உடல்ல சில கோளாறுகள் இடையில ஏற்படலாம். அப்போ மருந்தினால அவற்றை தீர்ப்போம். அது போல உள்ளத்திற்கு ஏதேனும் வாழ்க்கையில சில குழப்பங்கள் வந்துச்சுன்னா அந்த உள்ளத்திற்குரிய மருந்து போல நமக்கு அருள் புரிந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய சக்தியாக இறைவன் விளங்குகிறான். அததான் மருந்தாம்னு சொன்னார். நலத்தால் உயர்ந்து உயர்ந்து அப்பாலானவன் சொன்னார். எப்பாலவர்க்கும் நலத்தால் உயர்ந்து உயர்ந்து அப்பாலானவன் சொன்னார். உயர்வர உயர்நலம்னு முதல் பாசுரத்துல சொன்ன மாதிரி நலத்தினாலே உயர்ந்து கொண்டே போகிற பெருமைக்குரியவன் அர்த்தம். நலம்னா குணம்னு பொருள். அப்படி உயர்ந்த குணநலன்களை உடைய எம்பெருமான் ஆயர்களுக்கு குலக்கொழுந்தாக விளங்குகிறான் அப்படின்னு சொன்னார். இந்த ஆயர்களுக்கு குலக்கொழுந்தாக விளங்குகிறான் அப்படின்னு சொல்லுகிற போது எம்பெருமான் என்ன சொன்னாரு, ஆயர் கொழுந்துன்னு மட்டும் சொல்லல, எங்கள் ஆயர் கொழுந்து அப்படின்னார். எங்கள் என்கிற ஒரு சொல்ல சேர்த்து சொல்லியிருக்கார். என்ன பொருள்? கண்ண பெருமான் ஆயர் குலத்திலே தோன்றி அவர்களோடு பழகி அவர்களோடு உரையாடி அவர்களோடு உறவாடி அவர்களோடு விளையாடி அவர்களோடு வாழுகிற ஒரு நிலையை நம்மாழ்வார் பெருமான் நினைத்து பார்க்கிறார். தானும் அந்த நிலையை அடைந்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்து மகிழ்கிறார். அதனால ஆயர்களை எங்கள் அப்படின்னு சொல்லி சிறப்பிக்கிறார். ஆயர் கொழுந்துன்னு சொன்னார். கொழுந்து என்பது ஒரு மரத்தினுடைய உச்சியிலே இருக்கக்கூடியது. அப்படி கொழுந்தாக இந்த கண்ணபெருமான் விளங்குகிறான்னு சொன்னார். என்ன பொருள்? ஒரு மரத்தினுடைய அடி வேர்ல ஏதேனும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அது உடனடியாக கொழுந்துல தான் வெளிப்படும். மரத்திற்கு ஒரு தீங்கு வந்தால் எப்படி கொழுந்து வாடுகிறதோ அது போல கண்ணபெருமான் ஆயர்கள் யாருக்கேனும் ஏதேனும் துன்பம் ஏற்பட்டால் தான் வாடுவார், ஓடி வந்து உதவுவார் என்பதை இது காட்டுது. இந்திரனுடைய கல்மழையினாலே
ஆயர்களும் ஆயர்களுடைய ஆணிரைகளும் பாதிக்கப்பட்ட போது கோவர்தன மலையை தூக்கி நிறுத்தி அதன் கீழே எல்லாரும் வந்து பாதுகாப்பாக இருங்கள் என்று சொல்லி எப்படி காப்பாத்தினார் என்பதை பார்த்தால் அவர் ஆயர்குல கொழுந்துதான் என்பதை நாம தெளிவாக தெரிந்து கொள்கிறோம். வணக்கம்.